என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ராக்கெட் ஸ்டவ் ஆல்ரெடி செஞ்சிருக்கோம், அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. அந்த ராக்கெட் ஸ்டவோட பவர் நம்ம எப்படி செக் பண்ணலாம், இந்த மாதிரி சிக்கன் 65 போட்டுதான் செக் பண்ணலாம். சோ அங்க கிட்ட வாங்க. சோ பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 kg சிக்கன் இருக்குது. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃபிளவர் பொடி, சுவையான ஆச்சி சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் 2 முட்டை, தயிர், 1 லெமன். ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணலாமா? ஸோ வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறப்போ நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு நீங்க சூப்பராக வந்துட்டு நிறைய செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வாங்க. கேமரா வாடகைக்கு நீங்க தானே? ஆமா, கேசட்ட மறந்துட்டீங்க. சோ வீடியோ ரோல் ஆறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் தயிர் நான் போட்டேன், ஒரு பிரச்சனை இல்ல. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் தரல சொன்னாங்க. சோ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்ல ஸ்பைசியா போடலாமே. அதுக்கு தான சிக்கன் மசாலா இருக்குல்ல? ஆமா, இதுல வந்துட்டு ஸ்பெஷல் ஆச்சி சிக்கன் மசாலா இருக்குது. அதுக்காக ஆச்சிக்கு விளம்பரம் பண்றோம்னு கேட்றாதீங்க, நல்லா இருக்கும். போட்டுங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 முட்டை, அதுக்கப்புறம் 2 லெமன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதா நம்ம? ஸோ இதில் கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலையை போடணும். அம்மாவோட சஜஷன், கொஞ்சம் கலர் பொடி போடணும், கலர்ஃபுல்லா இருக்குமா? நம்ம ராக்கெட் ஸ்டவ் வந்துட்டு ஓபன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பத்த வச்சிருவோமா? உள்ள வச்சிருவோம். ஸோ பாத்தீங்களா, வேர்த்து விறுவிறுத்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, அதாவது மேரினேட் ஆயிட்டு. ஃபேவரட்டான சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ண வச்சிருக்குது, கொஞ்ச நேரம் ஆகட்டும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அடுப்பு ரெடி ஆயிட்டு இருக்குது, கொஞ்ச நேரத்துல அது குபு குபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கவரை வைக்கிறோம், பொறிக்கிறோம், சாப்பிடுறோம், கலக்குறோம். ஓகே, அடுப்பு நல்லா எரிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு இந்த சட்டியை வைக்கிறோம். ஸோ பாத்திருப்பீங்க, அடுப்புல தீ எவ்வளவு தூரத்துக்கு பயங்கரமா இருக்குது. இதுதான் ராக்கெட் ஸ்டவோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நம்ம கொஞ்சமா வந்துட்டு இந்த விறகோ எல்லாம் சிரட்டி வச்சா போதும், தீ வந்துட்டு மேலே வரைக்கும் குப்புன்னு வரும். அண்ட் கிட்டவா என்ன சூடாக்கான்னு பார்ப்போம். சூடாகலல்ல? பாத்துப்பா, இது கையை விட்டு பாப்போம். சரி, இது வந்துட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன், இது வேர்க்கெல்லாம் இல்ல, தபார்னு தண்ணி குடிச்சேன், அது வந்துட்டு இப்படி டீச்சர்ல ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம மக்கள் தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? அருமே, ஆ நல்லா நல்லா இருக்கருமே. ஆமா, சிக்கன் வந்துட்டு செம்மையா வெந்துருச்சு. வெக்கையா தான் இருக்குது.
பாத்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்தீங்கன்னா சிக்கன் உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செட் வந்துட்டு ட்ரையல் இதான் எடுத்து முடிச்சது. அடுத்த செட் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது ரெடி ஆயிரும். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துடலாம. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு பெத்த பீஸா எடுத்துடலாம். ஸோ சிக்கன் எப்படி வந்துருக்கணும் உங்களுக்கு காட்டுறீங்களா கிட்ட. ஸோ பாத்தீங்கன்னா அப்படியே பூ பூவா வந்திருக்கு. கேமரால தெரிக்குது, தெரிக்குது என்ன, கேமரால தெரிக்குது, எனக்கும் நாக்குல எச்சு தெரிக்குது. செம்ம டெம்டிங்கா இருக்குது சாப்பிடறதுக்குள்ள. சாப்பிடுமா? சாப்பிடலாம். சிக்கன்ல இப்ப சாப்பிடலாம், ரொம்ப டோட்டலா கம்மி பண்ணிட்டேன். சிக்கன் ஃபர்ஸ்ட் நார்மல் சிக்கன் சாப்பிட்டு பார்க்கலாம். வெறும் அந்த சிக்கன் 65 சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, மசாலா செமையா இருக்குது, கம கம மொறு 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 அருமையா இருக்கு. ஸோ இப்போ இந்த சிக்கன்லேயே வந்துட்டு கிட்டவா இந்த ஆனியன் அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு இந்த கருவேப்பிலை பீஸையும் கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். அல்டிமேட்டா இருக்குது. இந்த கருவேப்பிலை ஐடியா யார் அவங்க கொடுத்தது? அம்மா தான். அம்மா தானே, செம்மையா இருக்குது. அந்த கருவேப்பிலை போட்டு அதை பொறிக்கிறப்போ வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் சிக்கன் செஞ்சு பார்க்கலாம். அண்ட் ராக்கெட் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது, பயங்கர அல்டிமேட்டு. நம்ம லேசாக ஒரு ரெண்டு செரட்டை வச்சா போதும் அப்படியே குப்புன்னு எரிஞ்சிருது. ஸோ நீங்கள் ராக்கெட் ஸ்டவ்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கன் 65 எல்லாம் வந்துட்டு அப்பப்போ பொறிச்சு பாருங்கள். நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருந்தாலும் பொறிச்சு பார்க்கணும்ல. நான் கூட தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பொறிச்சு சாப்பிட்றேன்னா இல்லையா. இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேமிலியோட ஃபன்னாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டு மொத்தமாக ஃபேமிலியெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ அன்டில் தென் பை பாய், சி யூ, டேக் கேர். திஸ் இஸ் குரு அண்ட் கேமராக்கு பின்னாடி என்னோட தம்பி அருண். எஸ் பாய் பை பாய். இந்த பாருங்க ஒருத்தன் நான்வெஜ்ஜே திங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு தனியாக உட்காந்து அமுக்கிட்டு இருக்கான். டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துக்கோங்க, என்னமோ சொன்னீங்க, ஏதோ பண்ண மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான்னு. ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு பொறிக்கிறப்போ விதவிதமா வந்துட்டு டேஸ்ட் மாறுது. அப்படியா? அதனால வந்துட்டு சரி ஓகே, ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாதிரி பொறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு.